அவன் என் தங்கச்சி கடத்திட்டான். அவன் இந்த அளவுக்கு போவான்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது இன்னைக்குள்ள என் தங்கச்சி நான் ஃபாரினுக்கு அனுப்பி ஆகணும். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹலோ, கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு நானும் அவனும் பார்த்துடணும். தங்கச்சி என் தம்பி கல்யாணம் நினைக்கிறேன்னு சொல்லு, அவளை விட்டுறோம். அண்ணா, அண்ணா எங்க நான் இருக்க? ஏய், பிரச்சனை வேணாடா. அண்ணா, அண்ணா எங்க நான் இருக்க? விடுறோம். இங்க பாரு, இப்ப கூட தங்கச்சி தம்பி கல்யாணம் நினைக்கிறேன்னு சொல்லு, அவளை விட்டுறோம். உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா, நீ உன்னை சும்மா விட மாட்டேடா. யாரடி லவ் பண்ற? அத நான் இன்னும் லவ் பண்றவர்கிட்டயே சொல்லலனா சாரி. என்ன யாருன்னு கடத்தினது? அது யாருன்னு இப்ப தெரியணும்னு அவசியம் இல்லை. சாரி. ஏய், எங்கடா அவன்? டேய், டாக்டர் சொன்ன டைமிங்கோட 2 மாசம் லேட்டா பிறந்தோம்டா. அவங்கிட்ட எல்லாம் போய் நீ டைமிங் எதிர்பார்க்கற? இதோ வந்துட்டான்டா. மச்சான், இவன் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிருக்கடா? அவன் கேக்குற மாதிரி உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்டா. மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லைஃப் வேற. ஏன் தங்கச்சி வாழ்க்கை என்னால் ஸ்பாயில் பண்ண முடியாது? மாமா மச்சான் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க முடியாதுரா. நெக்ஸ்ட் வீக் என் தங்கச்சி ஃபாரின் போயிடுவாடா, அங்கேயே செட்டில் ஆயிடுவா. அவள் போகமாட்டா. ஏன்? எதுக்குடா சண்டை போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ, நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் பெட்டு கட்டுவோம். இதுக்கும் பெட்டு கட்டுவோம்டா. உன் தங்கச்சி ஃபாரின் போயிட்டானா, இவன் தலையிட மாட்டான். அவ ஃபாரின் போகலன்னா உன் தங்கச்சி கொடுக்கணும். இதுதான் பெட்டு. அவ போவா. அவ உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பா, ஆனா போகமாட்டான். பாக்குறியா? பார்க்கலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வின் பண்ண ட்ரீட் மச்சி. சீஸ். சீஸ் மச்சி. காயத்ரி எதுக்கு இப்ப கால் பண்றா? ஆ, நீ பண்ண கூத்த சொல்றது தான் கால் பண்றா. கேளு குரு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஐ லவ் யூ டா. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. என் கண்ணா அதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாரோ என்ன கடத்திட்டாங்கடா. எங்க அண்ணன் அவங்க கிட்ட சண்டை போட்டு. மேடம், would you please switch off your phone?